மாநில நிதியமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று காலை 11 மணி முதல் டெல்லியில் உள்ள வியாக்யான் பவனில் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதில் வரும் நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தை மேலும் முன்னேற்றும் வகையிலான திட்டங்கள், கொரோனா கட்டுப்பாடு நிதி, மாநில திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி, வருமான வரி உச்ச வரம்பு, உட்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் ஆலோசிக்கப்பட உள்ளது. மாநில அரசுகள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க உள்ளனர். தேர்தல் கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு தடை விதிப்பு குறித்து தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என ஒன்றிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை பின்பற்றுவோம் என அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் இணையவழி மூலம் தேர்தல் பரப்புரை நடத்த தயாராக இருப்பதாகவும், ஏற்கனவே மேற்குவங்க தேர்தலின் போது இதை பின்பற்றியதாக அவர் கூறியுள்ளார். ஒமிக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வருவதால் விரைவில் நடக்கவுள்ள 5 மாநில சட்டசபை தேர்தலை தள்ளி வைப்பது குறித்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டும் என சமீபத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் பரிந்துரைத்திருந்தது. டெல்லியின் சதர்பூர் பகுதியில் உள்ள வங்கியில் மாஸ்க் அணியாமல் நுழைய முயன்றவரை தடுத்து நிறுத்திய பாதுகாப்பு அதிகாரியை அந்த நபர் சரமாரியாக தாக்கினார். வங்கி அதிகாரிகள் அந்த நபரை தடுத்தபோது அவர் தன் உதவியாளர்களை அழைத்து ஊழியர்களை அடிக்கத் தொடங்கினார். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அந்த நபரை பிடித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்தியாவில் பணவீக்கம் கவலைக்குரிய நிலையில் உள்ளதாக ஆர்பிஐ ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நடப்பு நிதியாண்டின் 2வது நிதிநிலை தன்மையை ஆர்பிஐ வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனா பேரழிவிலிருந்து இந்திய பொருளாதாரம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து வந்தது. ஆனால் தற்போது அதிகரித்து வரும் பணவீக்கம், ஒமிக்ரான் சவால் பொருளாதாரத்துக்கு பெரும் ஆபத்து என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். முந்தைய அரசுகள் ஏழை மக்களுக்கு சொந்தமான பணத்தை மறைத்து வைத்திருந்ததாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அந்த பணத்தை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். சமீபத்தில் கான்பூரை சேர்ந்த தொழிலதிபர் பியூஷ் ஜெயின் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் பணம் மற்றும் தங்க கட்டிகளை வருமான வரித்துறை பறிமுதல் செய்தது. அந்த தொழிலதிபருக்கு சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவுடன் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து பிரதமர் மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் சமாஜ்வாதி கட்சியை குறிவைத்து விமர்சித்து வருகின்றனர். கடலூரில் கூட்டுறவு இணைப்பதிவாளர் ரேணுகாம்பாள் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 7 மணி நேரம் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கின. இவர் புத்தாண்டை முன்னிட்டு சோப்பு உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்யும் டீலர்களிடம் லஞ்சம் பணம் பெறுவதாகவும், பல்வேறு வகைகளில் பில் தொகை வழங்குவதற்காக லஞ்சம் பெறுவதாகவும் அந்த தகவலை தொடர்ந்து வேலூர் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரது அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அதன் தொடர்ச்சியாக கடலூர் சாவடி பகுதியில் உள்ள திருமலை நகரில் ரேணுகாம்பாள் வீட்டில் கடலூர் லஞ்ச ஒழிப்பு கூடுதல் SP தேவநாதன் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். சென்னை மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நிரந்தர சாய்தள பாதை அமைப்பதற்கு கடற்சார் ஒழுங்காற்று ஆணையம் அனுமதி வழங்கியுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் கடலுக்கு செல்ல ஏதுவாக நிரந்தர சாய்தள பாதை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்த ஒரே நாளில் அனுமதி பெறப்பட்டுள்ளது. இதனால் விரைவில் மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நிரந்தர சாய்தள பாதை அமைக்கப்பட இருக்கிறது. குன்னூர் கரோலினா பகுதியில் குடியிருப்பு பகுதியில் தொடர்ந்து வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையால் அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தை நாயை வேட்டையாடி செல்லும் காட்சி கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. அவ்வப்போது கிராமத்துக்குள் வரும் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் குழந்தை இல்லாததை காரணம் காட்டி சூர்யா என்ற பெண்ணை தற்கொலை தூண்டிய வழக்கில் அவரது கணவர் வினோத்குமாருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சூர்யாவிற்கு குழந்தை பிறக்க வைப்பதற்கு வாழைப்பழத்தில் உள்ளப்பூச்சியை உயிருடன் சாப்பிட வினோத்குமாரின் குடும்பத்தினர் வற்புறுத்தியுள்ளனர். அவரது தற்கொலைக்கு இதுவும் காரணமாக இருந்ததால் சூர்யாவின் மாமியார், மாமனார் மற்றும் நாத்தனாருக்கும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இந்த பள்ளியில் திசையன் விலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். +2 படிக்கும் மாணவிகளுக்கு மட்டும் சிறப்பு வகுப்பு எடுப்பதாக பள்ளி தலைமை ஆசிரியர் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த வகுப்பில் சில மாணவிகள் கலந்து கொண்டனர். அதில் ஒரு மாணவிக்கு தலைமை ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் பள்ளி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் 8ஆம் கட்ட அகழாய்வு நடத்த ஒன்றிய அரசு விரைவாக அனுமதி வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது.
சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் 23rd மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இதில் காவிரி குண்டாறு வைகை ஆறு இணைப்பு திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும், சிவகங்கை கிராஃபைட் தொழிற்சாலைக்கு தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் எம்எல்ஏ மதுகு ராமலிங்கம், இதுவரை கீழடியில் 7 கட்ட அகழாய்வு முடிந்த நிலையில் 8ஆம் கட்ட அகழாய்விற்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 7 கட்ட அகழ்வாய்வுகள் நடந்து முடிந்திருக்கின்றன. ஒவ்வொரு கட்ட அகழ்வாய்விலும் புதிய புதிய தகவல்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. பிறகு வேறு வழி இல்லாத நிலையிலே தான் மாநில அரசு இந்த அகழ்வாய்வு திட்டத்தை மேற்கொள்ள துவங்கியது. அங்கே வந்து ஒரு அருங்காட்சியகம் அமைப்போம் என்றெல்லாம் மாநில அரசு அறிவித்திருப்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. விரைவில் அதில் அமைய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதோடு சேர்ந்து இந்த 8வது கட்ட அகழ்வாய்வுக்கு ஒன்றிய அரசினுடைய அனுமதியை தமிழக அரசு கோரியுள்ளது. உடனடியாக அந்த அனுமதி தரப்பட வேண்டும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள நகராட்சிகளின் கழிவுகளை பாலாற்றில் நேரடியாக கலக்கக்கூடாது என்று தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல கண்காணிப்பு குழு தலைவர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மற்றும் ஆற்காடு நகராட்சி வளாகத்தில் செயல்பட்டு வரும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை ஆய்வு செய்த பின் அதனை தெரிவித்தார். மேலும் திடக்கழிவு மேலாண்மையால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதற்கு ராணிப்பேட்டை நகராட்சி சிறந்த உதாரணம் என தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் குடிநீர் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தியதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஓசூரை மாநகராட்சியாக அறிவித்த பின்னர் வருடத்திற்கு 480 ரூபாயாக இருந்த குடிநீர் கட்டணம் 1500 ரூபாயாக உயர்ந்துவிட்டது என்பது புகார். இதனை கண்டித்து மாநகராட்சி அலுவலகம் முன் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி ஆணையாளர் பாலசுப்ரமணியன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். கோரிக்கையை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக அவர் உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே மேட்டுக்காலனியில் தொகுப்பு வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் சாமிநாதன் என்ற 70 வயது முதியவர் உயிரிழந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது சுமார் 30 வீடுகள் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதால் மாற்று வீடு வழங்குமாறு பொதுமக்கள் அவரிடம் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். 3 பேரும் எங்கள் பொண்ணு, நானும் எங்கள் மாமனார் தான் 3 பேரும் பத்திருந்தோம். பத்திருந்து நைட்டு நல்லா தான் நாங்கள் பத்திருந்தோம். அவர் நல்லா தான் பத்திருந்தாரு. காலையிலேருந்து பார்த்தாக்கா சீலிங் அவர் மேலே ஊன்ட்டுருக்கு. ஊன்ட்டு பார்த்தா இறந்துட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து ஒரு 27-28 வீடு இருக்குது, குருபஸ் வீடு. அது வந்து மேலே இருக்கிற தளம் வந்து உடஞ்சி போயிருக்குது. வீட்டில் வந்து உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. அந்த நிலமையில் இருக்குது சீலிங். விவசாய கடன்களுக்கு மாநிலம் முழுவதும் ஒரே நடைமுறைகளை பின்பற்ற கோரிக்கை விடுத்து தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். காலிப்பணியிடங்களை நிரப்புதல், ஓய்வூதியம் வழங்குதல் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை அவர்கள் அரசுக்கு முன்வைத்துள்ளனர். கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்காவிட்டால் வரும் 5ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரே மாதிரியான பயிர்கள் வழங்கும் நடைமுறைகளை செயல்படுத்த வேண்டும். கூட்டுறவு சங்கங்களுக்கு டிடிஎஸ் மீண்டும் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். விற்பனையாளர்களுக்கு உள்ள இன்னல்கள் போக்கப்பட வேண்டும். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு தரைக்காடு பகுதியில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மத்திய பேரிடர் ஆய்வுக் குழுவினர் மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகின்றனர். தரைக்காடு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொடர்ந்து 3வது நாளாக நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பொதுவெளியில் தஞ்சமடைந்தனர். இந்நிலையில் ஹைதராபாத்திலிருந்து வந்த புவியியல் ஆய்வுத்துறை வல்லுநர்கள் குழு நில அதிர்வு குறித்து மக்களிடம் தகவல்களை கேட்டறிந்தனர். தொடர்ந்து 2 வாரங்கள் பேர்ணாம்பட்டில் நில அதிர்வு ஏற்பட்ட இடங்களில் முகாமிட்டு அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். புவியியல் ஆய்வுக்குழு, இதில் வந்து 2 வல்லுநர்கள் வந்து அடுத்த கட்ட ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. இதன் மூலயமா இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சீரீஸ் இன்னைக்கு பண்ணுவாங்க, மறுபடியும் நாளைக்கு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 நாள் கண்டினியூஸாக பண்ணுவாங்க. எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த ஆய்வு பண்ணுவாங்க. இதனோட தன்மையை பொறுத்து எத்தனை நாள் பண்ணணும்ன்ட்டு இந்த ஆய்வு பண்ணுவாங்க. இந்த ஆய்வை பண்ணி அதற்கான அறிக்கையை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சமர்ப்பிப்பாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து இதற்கான ஒரிஜினல் காரணம் என்ன அப்படின்றத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பகுதியில் தொடர் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த ஒரு பெண் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். மருவத்தூர் போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சந்தேகத்திற்கிடமாக சிக்கிய 2 இளைஞர்களை விசாரணை செய்ததில் இருவும் திருச்சி மாவட்டம் லால்குடி திரணிப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ்,
பழனிசாமி ஆகியோர் என்பது தெரிய வந்தது. இவர்கள் பெரம்பலூர் சுற்றுவட்டார கிராமங்களில் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. கொள்ளைக்கு இளைஞர்களின் தாய் சின்ன பொண்ணும் உடந்தை என்பதை அறிந்த போலீசார் அவரையும் கைது செய்தனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு மிதிவண்டி சங்கம் சார்பில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 85 கிலோமீட்டர் மிதிவண்டி பயணம் சுற்றுலாத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்டது. கொடைக்கானலில் உள்ள தமிழ்நாடு தங்கும் விடுதியிலிருந்து மிதிவண்டி பயணம் துவங்கியது. இதனை கோட்டாட்சியர் முருகேசன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். பயணமானது மேல்மலை பகுதிகளான பூம்பாறை, மன்னவனூர், கூக்கால், குண்டுப்பட்டி ஆகிய கிராமங்கள் வழியாக சுற்றி தமிழ்நாடு விடுதியை வந்தடைந்தது. மிதிவண்டி பயணத்தில் ஈடுபட்டவர்களுடன் சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.